வெல்கம் டு ஏசியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம காரக்குழம்புக்கான பொடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 8 மிளகாய் வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், நம்ம எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய் நம்மளுக்கு வறுக்கட்டுருச்சு. நம்ம எல்லாத்தையும் வறுக்கும் போது நம்ம எதையுமே கருக்காமல் வறுக்கணும், இதெல்லாம் குழம்பு நல்லா இருக்காது. ஓகே, போதும், வாசனை வந்துச்சு, நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நான் மல்லி எடுத்துருக்கேன். மல்லி நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நம்ம காரக்குழம்புக்கு, வறுத்த குழம்புக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்லி ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 20 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு தான் நம்ம எல்லாம் எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் போதும் நம்மளுக்கு. இதுக்கு மேலே விட்டால் நம்மளுக்கு கருப்பாயிடும். எது வறுத்தாலுமே நம்மளுக்கு நல்ல மனம் வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ அடுத்து கடலை பருப்பு வைக்கிறோம். அதுவும் சேம் அது 20 கிராம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ஸ்பூன் மட்டும்தான் குழம்புல போட போகிறோம். நம்ம குழம்பு எப்பயும் போல் தாளித்து கொட்டிட்டு அதில் கடைசியாக வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா நம்ம டேஸ்ட் கொடுப்போம், அதுக்காக தான் இது. மீதி இருந்துச்சுன்னா நல்லா கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சுருங்க. ஏதாவது ஒரு காசு போகாத பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ காரக்குழம்பு செஞ்சாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுக்கட்டும். நல்ல பருப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு மெயின் காரக்குழம்புக்கு கடுகும் வெந்தயம் தான் மெயின். இதில் இது ரெண்டுமே போட்டிங்கன்னா அந்த மனம் நல்லாயிருக்கும். ஆனால் இது கசக்கும் அப்படின்றதுனால நம்ம 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா படப்படாமல் வெடிக்கும் பாருங்கள், இது ரொம்ப கருத்தாக்கிடக்கூடாது. மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகு ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால குழம்புல நிறைய சேர்த்துக்கலாம். அது காரம் ஏற்கனவே சாஜ மிளகெல்லாம் போட்டிருக்கோம், காரத்துக்காக போதும். நம்மளுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகு வந்து கடத்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். போதும், இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். சீரகமும் மிளகு மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப பறிக்கிறாதீங்க, இதெல்லாம் சீக்கிரமாக வந்து வறுக்கிறோம். அதனால் நம்ம பக்கத்துலேயே நின்று சட்டன் எடுத்துடலாம். நம்மளுக்கு வறுபட்டுருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதை சோம்பு அதேமாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இந்த இதில் நம்ம இறக்கிடலாம். சுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே எதுவுமே எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும். நம்ம ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நம்ம குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றினா உடனே செஞ்சுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தான் செய்யணும். அதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக பாத்திரத்தில் வறுத்தாவே நம்மளுக்கு நல்ல ஸ்டோரேஜாக இருக்கும். போதும், நம்ம இந்த சுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே வறுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கருவேப்பிலையை நல்லா கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பச்சை கருவேப்பிலை தான் எடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து நல்லா தண்ணி போக நல்லா முறுமுறு நாகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். பாருங்கள், நம்ம கழுவிட்டு பச்சையாக போட்டோம் கருவேப்பிலை. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கருவேப்பிலை சவுண்டு வருது, நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து அந்த அரைக்கிற பொருளோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாம் வறுத்து ரெடி பண்ணிட்டோம், சூடு அரைச்சி இதோடு சேர்த்து அந்த கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கலாம். பாருங்கம்மா, இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்து வச்சு நல்லா பண்ணிடுமா. இதுதான் வந்து காரக்குழம்பு பொடி, வத்த குழம்பு. நான் வந்து இது புளியோதரைக்கும் போடுவேன், நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன்.
பாருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உப்பு நச்சிட்டு போடலாம் போட்டீங்கனா உங்களுக்கு மிக்ஸில நல்லா அரைபடும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இது காரக்குழம்பு பொடி இது வந்து நம்ம காரக்குழம்பு செஞ்சு முடிச்சனே 2 ஸ்பூன் போடுங்க இது பாக்ஸ்ல என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை